ஹலோ, ஏன் கிளம்பிட்டு இருக்கேன். அதான் டிக்கெட் எடுத்தாச்சுல்ல, பின்ன ஏன் அவசரப்படுற? காரண சீட் தான் தாய், சரியா? 15 நிமிஷத்தில் இப்போ அங்கே கிளம்பிடுவேன். சிறப்பு போல வேற நேரம் ஆயிட்டு. எங்க வா, வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு? பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும். நீ பாடு அங்கே போய் உட்காந்துருக்க, வந்து பாத்திரத்தை விளக்கு. அம்மா, நானும் படத்துக்கு போட்டா. ஏன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ படத்துக்கு போகணுங்க, அடி வாங்க போற. இந்த தெருமுக்கில் இருக்க கடைக்கு கூட ஒன்றை போட மாட்டோம். அம்மா, அவன் மட்டும் போகிறாளாம்மா. ஏன், அவன் ஆம்பளை பையன் போகிறான். நானும் போயிட்டு வரம்மா, ப்ளீஸ்மா. ஏ, நான் சொன்ன வேலையை முதல்ல செஞ்சு முடியே. அம்மா, அந்த அத்தைலாம் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்கம்மா, நானும் அந்த அத்தை கூட போயிட்டு வரம்மா. எந்த அத்தை, யாரை கூப்பிட்டு போகிறாங்க? இந்த பக்கத்து வீட்டு அத்தை தான்மா, நானும் போயிட்டு வரம்மா. ஏ, அவங்க போனால் போட்டோம், நீ ஒயாம அதே சொல்லிக்கிட்டு இருக்காத. முதல்ல நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க பாரு. ஏக்கா, ஏக்கா. என்னம்மா? ஏ வா. அப்பா கிளம்பிட்டாரா? எங்க கிளம்ப? படத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம்ல. அவ படத்துக்குலாம் வரல, தெரிஞ்சா அப்பா சட்டம் போடுவாங்க. அவளுக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. வேலையா? பாத்திரம் கழுவுறதும் வீடு பெருக்கிறதும் ஒரு வேலையா? ஆமாம், போகிற வீட்டில் நாளைக்கு வேலை தானே செய்யணும். ஆம்பளை பிள்ளைய செய்யும். பொம்பளை பிள்ளை தான் வேலை செய்யணுமோ? ஆம்பளை பிள்ளை வேலை செய்யக்கூடாதோ? என்னம்மா பேசுகிற, அதானே உண்மை, அதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ போகிற இடத்துல காலங்காலமாக அதான் நடந்துட்டு இருக்கு. போகிறேன் வீட்டில் ஒரு சூதுவாது தெரியாமல வளர்ந்து விடுவா? அதெல்லாம் எங்கள் பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், அதுபடி நடந்துக்கிடுவா. பாத்திரம் விளக்குறதும் துணி துவைக்கிறதும் நீங்கள் குடும்பலாம் படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி பண்ணுறனால தான் குடும்ப பெண்களுக்கு ஒரு கட்டமைப்பாக அமைஞ்சிருக்கு.